மாற்றீ அரைசனியின் பற்கணியனீனுடைய பனியாவியோடு ஆக்கை உரை உரைகணிய புகுந்து நின்றுருக்கி பொய்யிருள் கடிந்தமை சுடரே திரை வராமன்னும் அமுதத்தண்கடலே திருப்பெருந்துரை உரை சிவனே உரை உணர்விறந்து நின்று உணர்வதோர் உணர்வே யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே. சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வமில்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீதிரு தேவாரமும் திருவாசகமும் இவைத்தரச் செய்த நால்வர் ஒற்றாள் எம் உயிர்த்துணையே. கல்லார் நிழல் மலை வில்லார் அருளிய உள்ளார் இணை மலர் நல்லார் புனைவரே. பாலித்து வருகின்ற மீனாட்சி அம்மையுடனாகிய சொக்கநாத பெருமானுடைய திருவடி தாமரைகளை மனம் மொழி மெய்களாலே வணங்கி மகிழ்ந்து நந்தம் பெருமக்களாகிய நாயன்மார்களுடைய திருவடி தாமரைகளை மனம் மொழி மெய்களாலே வணங்கி மகிழ்ந்து நம்முடைய திருஞான சம்பந்த பெருந்தகை எழுந்தருளிய தாமரைகளை மனம் மொழி மெய்களாலே வணங்கி மகிழ்ந்து வருகை தந்திருக்கிற அன்பர் பெருமக்களாகி உங்கள் அனைவருக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்களை உங்களுடைய திருவடிகளுக்கு உரித்தாக்கி கொண்டு நம்முடைய ஞானசம்பந்த பெருந்தகை எழுந்தருளிய இந்த திருமடத்தில் அவருடைய குருபூசை விழாவை முன்னிட்டு இற்றைய நாளில் சைவத்துறை விளங்க என்கிற ஒரு தலைப்பு நம்முடைய குருமகா சன்னிதானம் பணித்திருக்கிறார்கள். அந்த தலைப்பிலே நின்று சிலவற்றை உங்களோடு சிந்திக்கின்ற வாய்ப்பை சொக்கநாத பெருமான் வழங்கியிருக்கிறார். அந்த கருணையை நீள நினைந்து போற்றி நம்முடைய திருஞான சம்பந்த பெருமானுடைய அருள் வரலாற்றை தெய்வ சேக்கிழார் பெருந்தகை தொடங்குகிற அந்த முதல் பாடலில் அதிலிருந்து ஒரு தொடரை எடுத்து இன்றைய தலைப்பாக நமக்கு சன்னிதானம் நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். வேதநெறி தழைத்தொங்க மிகு சைவத்துறை விளங்க பூத பரம்பரை பொலிய புனிதவாய் மலர்ந்து அழுத சீத வளவயர் புகழி திருஞான சம்பந்தர் பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம் என்று நம்முடைய குன்றை பதிவாள் தெய்வ சேக்கிழார் பெருந்தகை அவருடைய வரலாற்றை நமக்கு தொடங்குகிறார்கள். எனவே அந்த முதல் அடியில் இருக்கக்கூடிய ஒரு தொடரை நம்முடைய பெரிய புராணம் என்கிற அந்த ஞான நூலில் திருஞான சம்பந்த பெருந்தகையினுடைய அருள் வரலாறு ஏறத்தாழ 1250 பாடலுக்கு மேல் அமைய பெற்றிருக்கிற ஒரு பெரும் பகுதியாக அமைய பெற்றிருப்பது. அந்த வகையில் அவருடைய வரலாற்றை தொடங்குகின்ற முகத்தானால் நம்முடைய சேக்கிழார் பெருந்த முதற் பாடலை சொல்லி அந்த ஆழமான கருத்து அவரவர்கள் பார்வையில் இந்த பாடலை போன்று நம்ம விழித்த பொருளை சொல்லுகிற பொழுது பலவாறு விரிந்து சொல்ல முடியும். அந்த வகையில் திருவருள் அடியவன் என்ன உணர்ந்து இருக்கிறதோ அவனுடைய திருவடி தாமரைகள் உணர்ந்தியதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள முற்படுகின்றேன். இந்த பெரிய புராணம் முதல் பாடல் தொடங்கும் போது சொல்ற தேதநெறி தழைத்து உங்க மிகு சைவத்துறை விளங்கு வேத நெறி என்பது ஒன்று இருக்கிறது, சைவத்துறை என்ற ஒன்று இருக்கிறது என்பது ஒற்றுமை என்ன அல்லது வேற்றுமை என்ன அப்படின்னு நாம் பார்க்கணும். இந்த வேதநெறி என்று சொல்லுகிற பொழுது வைதீக சைவம் என்று சொல்வார்கள். அப்போ வேதத்தை அடிப்படையாக கொண்டிருக்கக்கூடிய வழிபாட்டு நெறிகளில் சொல்லப்பெறுகின்ற பல்வேறு வகையான கூறுகளை கொண்டிருக்கக்கூடிய வகையில் அமைய பெற்றிருப்பது. எனவே அந்த வேத நெறி தழைப்பதற்காகவும் அடுத்த தொடர் சொல்லுகிறார் மிகு சைவ தெரியும். அது சிவ சம்பந்தமானது என்று பொருள். சைவம் என்றாலே
சிவசம்பந்தமானது என்று திருமூல நாயனார் தன்னுடைய திருவாக்கில் சைவம் என்றால் சிவசம்பந்தம் என்று குறித்திருக்கிறார். எனவே சிவபெருமானோடு சம்பந்தப்பட்டதெல்லாம் சைவம்தான், அது எதுவாக இருப்பினும். அப்படி சிவசம்பந்தமாக இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லும் பொழுது அப்படின்னு சொல்லுவோம். அப்ப சிவம் என்பது என்ன அப்படின்னு கேள்வி எழுகிற பொழுது சிவம் என்றால் அன்பு அப்படின்னு நம்ம சொல்லுகிறோம். எனவே அன்பும் சிவமும் இரண்டு என்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிகிலார் என்ற திருமூலருடைய திருவாக்கையும் நாம் இந்த இடத்துல நினைவுபடுத்தி கொள்ளலாம். எனவே சைவம் என்றாலே சிவம் என்பது பொருள். சிவம் என்றாலே என்ன அப்படின்னு கேட்டால் அன்பினுடைய வடிவம் அப்படின்னு சொல்லலாம். அன்பு அப்படின்னா இந்த அன்பையும் சிவத்தையும் பிரிக்க இயலாது என்பதனால தான் மாணிக்கவாசக பெருந்தகை இறைவனை போற்றுகிற பொழுது என்னுடைய அன்பே என்று போற்றுகிறார். மாறி நின்று என்னை மயக்கிடும் வஞ்சப்புலனைந்தின் வழியடைத்து அமுதே, ஊறி நின்று என்னுள் எழுவரம் சோதி உள்ளவா காண வந்து அருளாய், தேரலின் தெளிவே சிவபெருமானே திருப்பெருந்துறை உரை சிவனே, ஈரிலா பதங்கள் யாவையும் கடந்த இன்பமே என்னுடைய அன்பே. நீங்க என்னுடைய அன்பு, என்னுடைய அன்பு தான் சிவபெருமான், சிவபெருமான் தான் என்னுடைய அன்பு என்று மணிவாசக பெருந்தகை நமக்கு குறித்திருப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே அந்த வகையில் அன்பு என்பது அன்பு நெறி எதுவோ அதுதான் சைவத்துக்குரிய நெறியாக இருக்கிறது. இந்த அன்பு என்பது யாரிடத்தில் காட்டுவது அப்படிங்கும் பொழுது எல்லாரும் பொதுவாக நோக்குகிற பார்வை ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை நேசிக்க வேண்டும் என்று சொல்வது தான் அன்பு என்ற கோணத்தில் பார்க்கப்படுகிறது. ஆனால் சைவம் அதை கடந்த ஒரு இடத்துல நின்று பார்க்கிறது. சைவம் எந்த அன்பை சொல்லுகிறது என்று சொன்னால் ஒரு மனிதன் மனிதனை நேசிக்க வேண்டும் என்ற இடத்தில் சைவம் நிற்கலை, அதை கடந்து நிற்கிறது. எப்படி நிற்கிறது என்றால் ஒரு உயிர் இன்னொரு உயிரின் மீது காட்டப்பெறுகிற அன்பு. அந்த உயிர் எந்த ஒரு உயிராக வேணாலும் இருக்கலாம், நாலு வகை தோற்றத்தில், ஏழு வகை பிறப்பில், 84 லட்ச யோனி பேதம் என்று சொல்லப்பெறுகிற அந்த பிறப்பு வேறுபாட்டுக்குட்பட்டு இருக்கிற அந்த உயிர்கள் எந்த பிறப்பிலும் இருக்கலாம், அது எங்கும் இருக்கலாம். எனவே எந்த ஒரு உயிரிடத்திலும் காட்டப்படுகிற அன்புதான் சைவத்தினுடைய தனிச்சிறப்பு என்பதை நம் பெருமக்கள் நமக்கு உணர்த்துகிறார்கள். எனவே சைவம் மனித நேயத்தை சொல்லவில்லை, மனித நேயம் கடந்து உயிர்களிடத்துல காட்டப்படுகிற அன்பு நிலையைத்தான் நம் சைவ நெறி நமக்கு உணர்த்துகிறது என்பதை நமக்கு ஞானசம்பந்த பெருமான் தேவாரமே நமக்கு சான்று. ரொம்ப அழகா ஒரு பதிகத்துல குறிப்பிடுகிறார். அவருடைய திருப்பதிகத்துல 3வது திருப்பதிகம் வரலாற்று முறையில காணும் பொழுது அவர் சிவஞானத்தை பெற்று அமுதமாக உண்ட பொழுது அருடைய முதல் பதிகம் தோருடைய செவியன். பிறகு அங்கிருந்து குளக்கரையிலிருந்து இறைவனை கண்டு வணங்குவதற்காக பூங்கோயில் உள் சென்றபோது அருளிய திருப்பதிகம் நரவார் வண்டு என்று சொல்லக்கூடிய அந்த பதிகத்தில் எனை ஆளுடையான் உமையோடு இருந்தானே என்ற ஒரு அழகான குறிப்பு பதிகத்தில் பாடல்தோறும் போற்றுகிறார். அப்படி என்னை ஆளுடையான் உமையோடு இருந்தான், என்னை ஆளுடையான் உமையோடு இருந்தான் என்பது அவருடைய 2வது திருப்பதிகம். அற்றைய நாள் அந்த நிகழ்வு முடிவித்து வீட்டுக்கு சென்று 2ஆம் நாள் காலை பெருமான் காண வருகிறார். அப்பொழுது பாடிய அந்த பதிகம் அவருடைய வரலாற்று முறையில் 3வது பதிகம். அதில் ஒரு குறிப்பு தருகிறார், எங்கேனும் யாதாகி பிறந்திடினும் தன் அடியார்க்கு இங்கே என்று அருள் புரியும் எம்பெருமான் எருதேரி கொங்கேயும் மலச்சோலை குளிர் பிரம்மபரத்துறையும் சங்கொத்த பொன்மேனி சங்கரந்தன் தன்மைகளே. இந்த பாட்டு ஒரு என்ன நுட்பம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கேனும் யாதாகி பிறந்திடும், யாராகி பிறந்திடும்னு சொல்லலை. இப்போ இங்கே இருக்கிற ஒருவர் இன்னொரு ஊரில் இருக்கலாம், இன்னொரு நாட்டில் இருக்கலாம். அப்படி சொல்லும்போது ஒரு மண்ணினுடைய ஒரு வரையறையில் மனித சட்டை உடையவர்களை நாம் சொல்லும் பொழுது இந்த நாட்டுக்குரியவர் அந்த நாட்டுக்குரியவர் என்று நம்ம வரையறை பண்ணுகிறோம். எனவே எங்கேனும் யாராக பிறந்திடினும் சொல்லலை ஞானசம்பந்த பெருமான், யாதாகி பிறந்திடினும்னர். அப்போ யாதாக பிறந்திடினும் என்று சொன்னால் என்ன அர்த்தம், எந்த ஒரு உயிராக பிறந்திருந்தாலும்
அந்த உயிருக்கு அங்கே வந்து அருள் புரிகிற இறைவன். எங்கேனும் யாதாகி பிறந்திடினும், அப்ப இறைவன் வெறும் மனித சட்டைகளுக்கு மட்டும் அருள் செய்பவன் அல்ல. யானை முதலா எறும்பீராக இருக்கக்கூடிய அத்துணை உயிர்களுக்கும் அருள் பாலிக்கின்ற கருணைத்திறம் உடையவன் நாம் வணங்குகிற பெருமான். அந்த கருணைத்திறத்தை இந்த மண்ணில் நடந்த திருவிளையாடல் நமக்கு மிக அழகாக உணர்த்துகிறது. எத்துணை எத்துணை அருள் செய்திருக்கிறார் என்பதை இங்கே சொக்கநாத பெருமான் கருங்குருவிக்கு அருள் செய்த திறம் இருக்கிறது. கேவலம் கேளலாய் பன்றிக்கு பால் கொடுத்த திறம் இருக்கிறதே, எப்படிப்பட்ட திறம்! அந்த பன்றிக்கு அருள் செய்வதற்காக தானே ஒரு தாய் பன்றியாக மாறி அருள் செய்தவன் அல்லவா நம்முடைய சொக்கநாத பெருமான். அப்ப அந்த பெருமானுடைய கருணை எப்படிப்பட்டது? எந்த உயிராக இருப்பினும் அந்த இடத்திற்கு வந்து அருள் பாலிக்கின்ற இறைவன். எனவே எங்கேனும் யாதாகி பிறந்திடினும். இந்த பின்வந்த நம்பி ஆரூரர், எங்கேனும் இருந்து உன் அடியேன் உனை நினைந்தால் அங்கே வந்து என்னோடும் உடனாகி நின்றருளி, இங்கே என் வினையை அறுத்துட்டு எமையாலும் கங்கா நாயகனே கழிப்பாலை மேயானே என்று அவர் கழிப்பாலை திருத்தலத்தில் அந்த கருத்தை பதிவு செய்கிறார். இதே கருத்தை நம்முடைய அப்பர் பெருமான் திருவாய்மூர் தேவாரத்தில் சொல்லுகிறார். எங்கே இருந்து இடம் தேடிக்கொண்டு அங்கே வந்து அடையாளம் அருளினான். எங்கே இருந்து என்னை இருந்திடம் தேடிக்கொண்டு அங்கே வந்து அடையாளம் அருளினான் என்று நம்முடைய அப்பர் பெருந்தகை திருவாய்மூர் தேவாரத்தில் நான் இருக்கும் இடம் தேடி வந்து எனக்கு அருள் செய்கிறான். நீங்கள் மூன்று பெருமக்களும் பதிவு செய்கிறார்கள். ஞானசம்பந்த பெருந்தகை யாராக இருப்பினும் சொல்லாமல் யாதாகி பிறந்திடினும் பதிவு செய்தார். நம்பி ஆரூரர், நான் எங்கிருந்து நினைந்தாலும் அங்கே வந்து அருள் செய்பவன். அப்பர் சுவாமிகள், என்னை தேடி வந்து இறைவன் அருள் செய்கிறான். எங்கே இருந்து என்னை இடம் தேடிக்கொண்டு வந்து அங்கே வந்து அருள் செய்கிற பெருமான் என்று மூன்று பெருமக்களும் ஒரே வாறு நமக்கு அருள் செய்திருப்பதை அவனுடைய திருவாக்கில் நம்ம பார்க்கிறோம். எனவே இறைவன் அன்பு வயமாக இருக்கக்கூடிய அந்த இறைவன் அருள் பாலிக்கின்ற திறம் என்று எடுத்துக்கொண்டால் எறும்பு முதல் யானை வரை அனைத்து உயிர்களுக்கும் அவன் அருள் செய்கின்ற கருணை உடையவன். எறும்புக்கு அருள் செய்ததுதான் இன்னைக்கு எறும்பியூர் என்ற திருத்தலமாக இருப்பதை பார்க்கிறோம். யானைக்கு அருள் செய்திருக்கிறார் பல தலங்கள்ல. அல்ல, வெள்ளானை தவம் செய்யும் வெண்காட்டான் என்று திருவெண்காட்டு தேவாரம் சொல்லுகிறது. திரு ஆனைக்கா வரலாற்றை பார்க்கும்போது இந்த வெள்ளை யானை வழிபாடு செய்ய அதுக்கு வீடு பேரும், சிலந்தியாக வழிபாடு செய்த அந்த உயிருக்கு கோச்சங்கச்சோழ பெரும் சக்கரவர்த்தியாக பிறக்கக்கூடிய வாய்ப்பையும் அந்த பெருமான் நமக்கு அருளியிருப்பதை பார்க்கிறோம். எனவே இறைவன் அருள் செய்கிற திறத்தில் அவனுக்கு நிகராக இன்னொருவரை நாம் காண இயலாது என்பதுதான் அவனுடைய கருணை. அந்த வகையில் கேவலம் கேளலாய் பால் கொடுத்த கிடப்பறிவார் என்பார் மணிவாசக பெருந்தகை. அவனுடைய கருணையை சொல்வதில் நிறைய சொல்லலாம். அதை ஒன்றை சொல்லும் போது, ஒரு பன்றிக்கு பால் தருவதற்கு அந்த பெருமான் எவ்வளவு தூரம் இறங்கி வந்து அருள் செய்கிறார் என்று அருள் செய்வதை பார்க்கிறோம். எனவே இறைவன் உயிர்கள் மாட்டுக்கொண்ட கருணையின் காரணமாக அருள் செய்கிற திறத்தில் எங்கிருந்தாலும் வந்து அருள் செய்பவன். ஏன் நினைந்தா போதும், அவரை நினைக்கிற என்பதுதான் நம்முடைய கருத்து பிழையாக இருக்கிற ஒழிய அவனை நினைக்கிற பொழுது நினைக்கின்ற இடத்தில் வந்து அருள் செய்கின்ற இறைவன் நம்முடைய பெருமான் என்பதை நமக்கு அந்த பாட்டில் எடுத்து காட்டுகிறார். எனவே இறைவனுடைய அருள் திறத்தை நமக்கு எடுத்து காட்டுகின்ற நம்முடைய திருஞான சம்பந்த பெருந்தகை அந்த தேவாரத்தில் இவ்வாறு ஒரு பதிவு செய்திருப்பதை நாம் இந்த இடத்துல எண்ணி பார்க்க. எனவே சைவம் என்றால் அது அன்பு நெறி என்பதற்கு அவருடைய தேவாரமே நமக்கு சான்றாக இருக்கிறது. சரி, அந்த வகையில் இது சைவ துறை விளங்க. இந்த துறை என்ற சொல்லுல தான் நம்ம ஒரு ஆழமான கருத்து இருக்கிறது. சைவ துறை விளங்க, சைவம் விளங்க அப்படின்னு சொல்லியிருந்தா அந்த தலைப்பை வேறவாறு நாம் சிந்திக்க முடியும். சைவ துறை விளங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது என்ன துறை
அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுகிறது. இதற்கு நாம் எப்பவுமே ஒரு கருத்து உண்டு, நம்முடைய திருமுறைகளும் சைவ சித்தாந்தமும் ஒன்றோடு ஒன்று பிணைந்திருப்பவை, அது இரு கண்களாக போற்றப்பெறுபவை என்பார்கள் சான்றோர் பெருமக்கள். அப்போ நம்முடைய திருமுறை பாடலுக்கு அடிப்படையாக வைத்து தான், திருமுறையை கொண்டு தான் பின்னாளில் சைவ சித்தாந்தம் நமக்கு தோன்றுகிறது. எனவே சைவ சித்தாந்தம் என்பது திருமுறைகளுடைய பிழிவு தான் என்பது பல பெருமக்களுடைய ஆழமான கருத்தாக அமையப்பெற்றிருப்பது. அந்த வகையில் நாம் காணுகிற பொழுது இந்த துறை விளங்க என்பதற்கு எங்கே போய் பொருள் காண்பது? இந்த சைவ துறை விளங்க அப்படின்னார்னா அப்போ அந்த துறை எதுவாக இருக்கும் அப்படிங்கும்பொழுது தான் அருணந்தி சிவாச்சாரியார் சிவஞான சித்தியாரில் ஒரு அழகான ஒரு பாட்டு பதிவு செய்கிறார். இந்த பாட்டில் ஒரு ஒரு சைவம் என்ற இடத்துக்கு நாம் வந்து சேர்வது எவ்வளவு கடினம் என்று பதிவு செய்கிறார். நாம் நினைக்கிறோம் ஒரு திருநீர் பூசி, ஒரு உருத்திராக்கம் தனித்து, ஒரு சிவ வேடத்தோடு கூடி இன்னைக்கு போதுவாமுத்தில் விண்ணப்பித்தது போல நாடகத்தால் உன் அடியார் போல் நடிப்பதற்கு, நீங்கள் நடிப்பதற்கே அந்த வேடத்தில் போண்டு அந்த இடத்துக்கு வருவதற்கு அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. அது எப்போ தெரியும் அப்படின்னு கேட்டால் மெய்கண்டார் அருளையே எட்டாம் நூற்பாவை படிக்கிற பொழுதும் அந்த நூற்பாவுக்கான விரிவுரையாக சிவஞான சித்தியாருடைய இந்த பாட்டை பார்க்கும்போது தான் நமக்கு தெரிகிறது இந்த இடத்துக்கு வர்றக்கு. இப்போ நாம் இங்கே இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறோம். இன்றைக்கி நம்ம எங்கே அமர்ந்திருக்கிறோம்னா ஞானசம்பந்த பெருந்தகை இங்கு அமர்ந்த இடத்துல நாம் வந்து அமர்ந்திருக்கிறோம். அவர்கள் நடந்த இடத்துல, அவர்கள் எழுந்தருளிய இடத்துல நாம் இன்றைக்கி இந்த மண்ணில் நாமளும் அமர்ந்திருக்கிறோம். இந்த இடத்துக்கு வருவதற்கு கொஞ்சம் சற்று பின்னோக்கி போனால் நாம் எவ்வளவு காலம் அல்லது எத்தனை பிறவிகளை கடந்து கடந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் அப்படிங்கிறத அந்த ஒரு பாடல் நமக்கு உணர்த்துகிறது. அந்த அந்த பாட்டின் பொருளை விளங்கும் போது தான் நமக்கு இத்தனை பாடு இருக்கிறதா என்று தெரிகிறது. சைவத்துக்கு வந்து பாடுபடுவது என்பது வேறு, இல்லை அதில் படுகிற பாடு என்பது வேறு, ரெண்டு இருக்குது. சைவத்தில் வந்து பாடுபடுவதுன்னு ஒன்று இருக்கிறது, சைவத்தில் படாத பாடு படுகிற பாடு ஒன்று இருக்குது இல்லையா. இப்படி பல பாடுகள் இருக்கின்றன. அதனால் அந்த பாடுகள்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த துறை என்கிற ஒரு இடத்த பிடிக்கும் பொழுது அதற்கு நமக்கு சரியான விளக்கத்தை தந்திருப்பது சிவஞான சித்தியாருடைய பாட்டு. அந்த பாட்டு என்ன சொல்கிறாரு, 253வது பாட்டு. அந்த பாட்டில் சொல்கிறாரு, புறச்சமய நெறி நின்றும் அகச்சமயம் புக்கும். நான் பாட்டை சொல்லிடுறேன், அப்புறம் அப்படியே வருவோம். புறச்சமய நெறி நின்றும் அகச்சமயம் புக்கும் மிருதி சுரு மிருதி சொல்றார் புகழ் மிருதி வழி உழன்றும் புகழ் ஆச்சிரம அறத்துறை அவைகள் அடைந்தும் அருந்தவங்கள் புரிந்தும் அரும் கலைகள் பல தெரிந்தும் அரும் கலைகள் பல தெரிந்தும் ஆரணங்கள் படித்தும் வேத சொல்றார் ஆரணங்கள் படித்தும் சிறப்புடைய புராணங்கள் உணர்ந்தும் சிறப்புடைய புராணங்கள் உணர்ந்தும் வேத உச்சி வேதத்தினுடைய உச்சி என்று சொல்லக்கூடிய வேத உச்சியில் இருக்கக்கூடிய அந்த துறைக்கு வந்து சேரணும், அதுதான் வேதத்தின் உச்சி என்று குறிப்பிடுகிறார். எனவே அவ்வாறு சிறப்புடைய புராணங்கள் உணர்ந்தும் மிகு வேத உச்சியாக இருக்கக்கூடிய அந்த பொருள்களை எல்லாம் அதில் மிக தெளிந்தும் சென்றால் சைவ திறத்தை அடைவர். அது சொல்லும்போது சைவ துறையை அடைவர், அந்த சைவ திறத்தை அடைவர். இதில் சரியை கிரியை யோகம் செலுத்தி பின் ஞானத்தால் சிவனடியை சேர்வர் அப்படிங்கிற அந்த பாட்டு. அப்போ இந்த சைவ துறையை அடைதல் அப்படிங்கிற இடத்துக்கு வரும்போது சைவ துறை என்கிற ஒரு சொல் அங்கே பயன்படுத்துகிறார். இப்போ இந்த சைவத்துறைக்கு வரணும்னா வேத உச்சியாக இருக்கக்கூடிய, அதாவது வேத உச்சிக்கு உபநிடதம் என்று சொல்வது பொருள், அதனுடைய உச்சமாக நிற்கக்கூடிய இடம் என்பது என்ன? முப்பொருள் உண்மை, பதி பசு பாசம். நம்முடைய உமாபதி சிவனார் சிவப்பிரகாசம் என்ற நூலை குறிப்பிடுவார். வேதம் என்று சொல்லக்கூடிய நூலாக இருந்தாலும் சரி, பல கலை நூலாக இருந்தாலும் சரி,
அல்லது ஆகமம் என்று எடுத்துக்கொண்டாலும் சரி. எனவே வேதம், ஆகமம், பலகலை இவற்றை யாவையினும் கருத்து பதி, பசு, பாசம், தெரித்தல் மர், இந்த மூன்று பொருளை பற்றி தான் வேதமும் சொல்லுது, ஆகமும் சொல்லுகிறது. எல்லா புராணங்களும் இந்த மூன்று பொருளை அடிப்படையாக கொண்டுதான் அமைந்திருக்கின்றன. எனவே இந்த மூன்று பொருள் இல்லாமல் ஒன்றுமில்லை அப்படிங்கும்போது பதி, பசு, பாசம். அப்ப இந்த மூன்றையும் சொல்லுகிற நூல் அப்படிங்கும்போதுதான் இந்த சைவம் என்கிற துறையினர், சைவத்துறையை அடைவர் அதில் அப்படிங்கும்போது இந்த சைவத்துறையில என்ன துறை இருக்கிறது, நாலு துறை இருக்கு, சரியை, கிரியை, யோகம், ஞானம். இதாங்க சைவத்தில் இருக்கிற துறை. அப்ப வேத நெறி தழைத்து ஓங்க மிகு சைவத்துறை விளங்க. அப்ப ஞான சம்பந்த பெருந்தகையினுடைய அவதாரத்தினுடைய நோக்கம் வேத நெறி என்பது பொதுவில் வைத்து கொண்டு மிகு சைவத்துறை விளங்க என்பது சிறப்பு வகையால் காணப்படுகிறது. ஏன்னா எப்பொழுதுமே ஒவ்வொன்றிலும் பொது உண்டு, சிறப்பு உண்டு, நம்ம அதை நினைவில் கொள்ள வேண்டும். எல்லாமே ஒன்றல்ல, எல்லாவற்றிலும் பொது இருக்கிறது, சிறப்பு இருக்கிறது. நீங்கள் அது எந்தெந்த வகையில் விளங்கி கொள்ள முடியுமோ அந்தந்த வகையில் விளங்கி கொள்ள முடியும். எளிதான ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, இன்றைய நிலையில் நம்ம பார்க்குறோம், இன்னைக்கு ஒரு தேர்தல் நம்ம நடந்து கொண்டிருக்கிறது, நடந்து முடிந்திருக்கிறது பார்க்குறோம். 574 பேர் நமக்கு நம்முடைய இந்திய நாட்டினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களாக மக்களால் தேர்வு செய்யப்படுகிறார்கள். 574 பேருமே மக்களால் தான் தேர்வு செய்யப்படுகிறார்கள். அதில் ஒருவர் தான் நாட்டுக்குரிய முதன்மைக்குரியவராக ஆகிறார். இப்போ மக்களால் தேர்வு செய்தவர்கள் என்பவருக்கு பெயர் பாராளுமன்ற உறுப்பினர். அப்போ எல்லாருமே பாராளுமன்ற உறுப்பினர் தான் இது பொதுவாக. சரி, அதில் எது சிறப்பு அப்படின்னா, யாருக்கெல்லாம் அமைச்சர் பொறுப்பு கிடைக்குதோ அதெல்லாம் சிறப்பு. அப்போ பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்கிற பொழுது பொது, அமைச்சர் என்பது அதில் சிறப்பு. சரி, இப்போ அமைச்சரவை கூட்டம் நடைபெறுகிறது. அந்த அமைச்சரவை கூட்டத்தில் தலைமை பொறுப்பேற்று ஒருத்தர் நடத்துவார், யார், பிரதமர் இருப்பார். அப்போ அவரும் அமைச்சர் தான், அமைச்சருக்கெல்லாம் அவங்க அமைச்சர்கள்லாம் பொதுவாகிட்டாங்க, பிரதமர் அதில் சிறப்பாகிறார். அப்போ ஒவ்வொன்றிலும் பொது இருக்கிறது, சிறப்பு இருக்கிறது. இப்படி தான் நீங்கள் ஒவ்வொன்றையும் பார்க்கணும். ஆசிரியர்கள் எல்லாரும் பொது, ஆனாலும் அந்தந்த துறைக்கு ஒரு ஹெச்ஓடின்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அவர் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஹெச்ஓடி இருப்பார், ஹெச்ஓடிக்கெல்லாம் சேர்ந்து ஒரு பிரின்சிபல் இருப்பார். அப்போ அவரும் ஆசிரியர் தான், ஆனாலும் ஆசிரியர் என்பது பொது நிலை, அந்த கல்லூரியினுடைய முழுமைக்குரியவராக இருப்பதனால அவருக்கு பிரின்சிபல் அப்படிங்க, அது அவருடைய சிறப்பு நிலை. அதுபோல பொது நிலையில் வேத நெறி தழைக்க வந்தார் திருஞான சம்பந்த பெருமா. சிறப்பு நிலையில் எதற்கு வந்தார், சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்கிற நான்கு நெறிகளும் தழைப்பதற்காக, விளங்குவதற்காக வந்தார். அப்போ சைவத்துறை விளங்க வந்தார். நீங்கள் ஒன்றை நினைவில் கொள்ள வேண்டும், இருப்பதைத்தான் விளங்க செய்ய முடியும், இல்லாத ஒன்றை விளங்க செய்ய முடியாது. இப்போ ஞான சம்பந்த பெருந்தகையினுடைய காலம், அதற்கு முன் அப்பவே சைவம் இருந்ததா, இருந்தது. ஆனால் அவரால் அந்த துறை விளக்கம் பெற்றது, அது மேலும் மேலும் பொலிவு பெற்றது என்பதைத்தான் அந்த முதல் பாடல் தொடங்குகிற பொழுதே நம் குன்றை பதிவாள் தெய்வ சேக்கிடார் பெருந்தகை அதை பதிவு செய்கிறார்கள். எனவே வேத நெறி தழைத்து ஓங்க, இந்த வேத நெறி தழைத்து ஓங்க என்ற இடத்துக்கு வந்து அதிலிருந்து சைவத்துறை விளங்க, பூத பரம்பரை பொலிய. அது என்ன பூத பரம்பரை, இங்கே பூதம் என்பது உயிர்களாகிய நம்மை குறித்திருக்கிறது, பூத பரம்பரை அப்படின்னாரு. அப்போ பூதம் சொன்னால் இப்போ உயிர்கள் என்று சொல்லாமல் பூத பரம்பரை அப்படின்னார். அந்த பரம்பரை என்பது வழி வழியாக வழி வழியாக வருகிற மரம். அப்போ பூத பரம்பரை அப்படி, இதனால தான் நமக்கு திருஞான சம்பந்த பெருந்தகையினுடைய அந்த அவதாரத்துக்கு முன் ஒரு பாட்டில் பதிவு செய்வார், சிவபாத இருதயர் எத்தகையவர், அவருடைய மனைவியாராகிய பகவதி அம்மை எப்படிப்பட்டவர்கள். அவங்க ரெண்டு பேர்த்தையும் சொல்லும்போது சொல்கிறாரு, மரபிரண்டும் சைவ நெறி வந்த கேண்மையராய். அவங்க ரெண்டு பேரும் சைவ நெறி என்பது மரபிரண்டும் சைவ நெறி வந்த, எப்படி வழி வழியாக
அவங்களுக்கு நினைவு தெரிந்த காலத்திலிருந்து தந்தை தந்தையின் தந்தை தந்தையின் தந்தை என்று சிவபெருமானையே தொழுகிற அன்புடையவர்கள். அப்ப நீங்க ஒரு சிந்திச்சு பாருங்க, ஒரு ஒரு சிவஞானி அப்படிங்கிற ஒரு அருளாளர் ஒரு குலத்தில் பிறக்க வேண்டும் என்றால் அந்த குலம் பன்னெடும் காலம் தவம் செய்யும். அதனாலதான் கானவர் குலம் விளங்க கண்ணப்பர் அவதரித்தார். இப்ப கானவர் குலம்னா வேடுவ கூட்டமானது, கொல் எரி குத்து இதை தவிர்த்து வேற ஒண்ணுமே தெரியாது. அதுதான் அவங்களுடைய இயல்பாக இருக்கு. அந்த கூட்டத்துல அன்பின் வடிவமாக ஒருவர் வந்து அவதரிக்கிறார் என்று சொன்னா எப்படி இங்க வந்தார் இவரு அப்படின்னு கேட்டா, அந்த குலம் பன்னெடும் காலம் செய்து வந்த புண்ணியத்தினால், எனவே கானவர் குலம் விளங்கினர். அப்ப இங்க சொல்லுக, மரபிரண்டும் சைவநெறி வழிவந்த கேண்மையராய், பகவதி அம்மையினுடைய மரபாகட்டும் சிவபாத இருதையினுடைய மரபாகட்டும் இரண்டுமே வழி வழியாக வழி வழியாக சிவமே தெய்வம் என்று வழிபாடு செய்கின்ற மரபு. அதனாலதான் அவருடைய உள்ளத்துல இந்த சைவ நெறி தழைக்க வேண்டும் என்பதற்காக அந்த தோணியப்பருடைய திருவடிகளை வணங்கி அங்க இருக்கக்கூடிய பிரம்ம தீர்த்தம் என்கிற தீர்த்தத்துல நாள்தோறும் மூழ்கி இருந்து தண்ணீருக்குள்ள இருந்து இறைவனை பிரார்த்திக்கிறார். ஏன் தண்ணிக்குள்ள கவனச்சிதறல் இல்லாம இருக்கும் என்பதற்காக தண்ணீருக்குள்ள தான் அப்படியே மூழ்கி இருந்து அந்த குறிப்பிட்ட எண்ணிக்கையில் அந்த மந்திரத்தை தொடர்ந்து கணித்து கொண்டிருப்பது. அதுக்கு பெரிய புராணம் அகமருடம் என்ற ஒரு பெயரை சொல்லுகிறது. அகமருடம் என்கிற அந்த வழிபாட்டை தண்ணீருக்குள்ளே இருந்து சிவபாத இருதயர் செய்து வருகிறார். எதற்காக அப்படின்னு கேட்டா, பரசமயம் நிராகரித்து நீரு ஆக்கும் புதல்வனை பெறுவதற்காக. அவர் குறிப்பிடுறார் எதற்காக ஒரு குழந்தை வேண்டும். சிவபாத இருதயர் தோணியப்பரை போய் நாள்தோறும் வணங்குறார். எதற்காக வணங்குகிறார் அப்படின்னு கேட்டா, என்னுடைய மரபுல எனக்கு பின்ன ஒரு குழந்தை வேண்டும். நாமெல்லாம் பொதுவா நம்ம உலகில இருக்கிறோம், நாமெல்லாம் சாமிகிட்ட போய் கேட்டா என்ன கேட்போம் அப்படின்னு கேட்டா, சாமி ஒரு புள்ளையோ பூச்சியோ இல்லையா ஏதாவது ஒண்ணு ஒரு குழந்தை வேணும். எதுக்கு இன்னும் கொஞ்சம் விவரமா கேட்கறவங்க எதுக்கு போய் கேட்பாங்கன்னா, சாமி நாளைக்கு கொல்லி போடுறதுக்கு ஒரு பையன் வேணும், எனக்கு பிறகு எனக்கு கொல்லி போறதுக்கு ஒரு பையன் வேணும், அப்படி போய் ஒரு ஆண் வாரிசு வேணும் அப்படின்னு சாமிகிட்ட கேட்கறது வகாலமா இருக்கக்கூடிய ஒன்று. அதனாலதான் நமக்கு பிறக்கிற குழந்தை அவன் கொல்லி போறதுக்கு மட்டும்தான் ஆகிற மாதிரி பிறக்குது, வேற ஒன்றுக்கு அவன் ஆகல. இருக்கும் போதே கொல்லி வச்சுக்கிட்டு தானே இருக்கிறான் இல்லைங்களா. நாள்தோறும் பாத்தீங்கன்னா என்னடா அப்படி இருக்கிற அப்படின்னு கேட்டா, நாம கேட்ட வரோம் அப்படி. நாம வரம் கேட்கும் போதே நல்ல குழந்தையா கொடுங்க சாமி, ஞானமுடைய குழந்தையா கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தா பரவாயில்ல. நாம எப்பவுமே கேட்கும் போது கவனமா கேட்கவே மாட்டோம். நல்ல மனைவி வேணும்னு கேட்க மாட்டோம், கல்யாணம் ஆனா போதுன்னு கேட்போம். அப்புறம் வந்துருச்சே அப்புறம் குத்துதே குடையுதேன்னா அப்புறம் என்ன பண்ண முடியும், அனுபவிச்சு தான் ஆகணும். அப்ப நல்ல மனைவி வேணும்னு கேட்கணும், நம்ம பண்ணிய தவறு. அதே போல நல்ல குழந்தை வேண்டும் என்று கேட்கணும், நமக்கு அது இல்லையே. நீங்க இந்த அடை சொற்கள் என்பது ரொம்ப முக்கியமானது, எந்த ஒன்றிலும் இருக்கிறது. அந்த நீங்க ஒவ்வொன்றும் எடுத்துக்கொண்டீங்கன்னா எந்த அறிவா இருந்தாலும் சரி, நல்லறிவுன்னு சொல்லலாம், அதுக்கு நேர் எதிராக சொன்னா புல்லறிவுன்னு சொல்லலாம் இல்லைங்களா. இப்ப அது போல ஒவ்வொன்றும் எடுத்துக்கொண்டால், உணவு நல்ல உணவுன்னு ஒன்று இருக்குது, தீய உணவுன்னு ஒன்று இருக்குது. ஆக இப்படி ஒவ்வொன்றும் எடுத்துக்கிட்டீங்கன்னா பொதுவா ஒன்ன சொல்லலாம், அதுக்கு ஒரு அடை போடுகிற பொழுது பொருள் மாறுபடுகிறது. நீங்க சிந்திக்க வேண்டும். எனவே நாமெல்லாம் அறிவானவர்கள் தான், ஆனா நல்லறிவானவர்களாக இல்லையே அப்படிங்கறதா இப்ப நமக்குரிய கேள்வியாக இருக்கிற. எனவே அந்த வகையில் சிவபாத இருதயர் தோணியப்பரை வணங்கும் போது என்ன கேட்கிறார், சைவ நெறி தழைப்பதற்கு ஒரு மகவு வேண்டும். அவர் கேட்ட விண்ணப்பம் பரசமயம் நிராகரித்து நீரு ஆக்கும் ஒரு புதல்வனை பெறுவதற்கு, காதலனை பெறுவதற்கு போற்றும் தவம் புரிந்தார். காதலனை பெறுவதற்கு போற்றும் தவம் புரிந்தார் என்று சேக்கிழார் பெருந்தகை நமக்கு குறிப்பிடுகிறார். அப்ப அந்த சொல்ல ரெண்டு பொருள் இருக்கிறது. ஒன்று பரசமய நிராகரித்தல், சமணம் பௌத்தம் போன்ற சமயங்கள் அந்த காலத்துல எங்கும் பரவி இருந்தது. எனவே அந்த நெறிகளெல்லாம் அதனுடைய கருத்துக்களை எல்லாம் அழிப்பதற்காக. ஒன்றை நீங்க நல்லா மறந்துடக்கூடாது,
நம்முடைய ஞானசம்பந்த தேவாரத்தில் ஒரு குறிப்பு உண்டு. அதாவது கற்பழிக்க திருவுள்ளமே அப்படின்னு ஒரு வரி இருக்குது. வேத வேள்வியை நிந்தனை செய்துடல் ஆதமில்லி அமனரோடு தேரரே என்கிற பதிகத்தில் ஒரு 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 சொல் கற்பு அழிக்க திருவுள்ளம். அதுக்கு தான் சொல்ல வந்தேன். இந்த ஏன் இந்த இடத்த சொல்றேன் அப்படின்னா, அங்க கற்பு என்பது அவங்க கொண்ட கருத்தில் கொண்ட கொள்கை. அந்த கொள்கையை உடைக்கணும், அந்த கொள்கையில் இருக்கிற கருத்தை நீக்கணும் என்பதுதான் ஞானசம்பந்த திருவுள்ளமே அன்றி சமணரை அழிக்க வேண்டும் என்பது ஞானசம்பந்தருடைய திருவுள்ளம் அல்ல. நீங்க அதை நினைவு கொள்ள வேண்டும். ஏன்னா வரலாற்றில் நம்ம அந்த இடம் போகிற பொழுது இந்த ஒரு தொடர் கொடுத்துட்டாரே என்ன அப்படின்னு கேட்டால், ஒருவர் எந்த கொள்கையில் ஊன்றி நிற்கிறாரோ அது அந்த கொள்கையில் நிற்பவருக்கு கற்பு. நீங்கள் கற்பு என்று சொன்னால் பெண்ணோடு கூடியது மட்டும் என்றல்லங்க, அவரவர் கொண்ட கொள்கையில் வழுவாதிருப்பது கற்பு. எனவே நான் சிவபெருமானை கும்பிடுகிறேன், எந்த நிலையிலும் அவரை தவிர நான் இன்னொரு தெய்வத்தை கும்பிட மாட்டேன் என்று நான் நின்னால் நான் கற்பு நெறியில் நிற்கிறேன் அர்த்தம். நம்முடைய தாயுமான சுவாமிகள் மிக அழகா சொல்வார், கற்புரு சிந்தை மாந்தர் கணவரை அன்றி மற்ற ஓர் இல்புறத்தவரை நாடார், யாங்களும் இன்ப வாழ்வும் தற்பொறியாக நிற்கும் தலைவர் நின் அலாது ஒரு தெய்வம் பொற்புற கருதவும் கண்டாய், நான் உன்னை தவிர்த்து இன்னொரு தெய்வத்தை கும்பிட மாட்டேன் சாமி. இதுபோல ஒரு பெண் எப்படி தன் கணவனை தவிர இன்னொருவரை என் உள்ளத்துல எண்ண மாட்டாலோ, அதுபோல என் நெஞ்சத்தில் உன்னை தவிர இன்னொரு தெய்வத்துக்கு இடமில்லை. கொள்ளேன் புரந்தரன் மாலையன் வாழ்வு குடிகடினும் நல்லேன், எனது அடியாரோடு அல்லா நரகம் புகினும் எல்லேன், திருவருளாலே இருக்க பெறின் இறைவா உள்ளேன் பிரதெய்வம் உன்னையல்லாது எங்கள் உத்தமனே. மாணிக்கவாசர் சொல்றார், என் நெஞ்சில உன்னை தவிர்த்து இன்னொருத்துக்கு இடம் இல்லைன்னா, நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன் நினையாது ஒருபோதும் இருந்தறியேன். அப்புறம் சாமி சொல்றார், என்னுடைய நெஞ்சில உனக்கு மட்டும்தான் சாமி இடம், என் நெஞ்ச உனக்கே கொடுத்துட்டேன், உனக்கும் கொடுத்துட்டேன்னு சொல்லலை, நாமெல்லாம் அப்படிதான் கொடுத்துருக்குறோம். நம்ம நெஞ்சுக்குள்ள யாருக்கெல்லாம் இடம் இருக்குது அப்படியே ஒரு 100 கூறு பிரிக்கலாமா? ஐயா கம்மியா போயிடுச்சு, இன்னும் சேர்த்து பிரிச்சுக்குங்க. அத்தனை கூறு பிரிச்சு அதுல ஒரு கூறு சாமிக்கு வச்சிருக்கிறோம். அதுக்கே நமக்கு என்ன கொடுக்குறாரு? வேண்டிய செல்வத்தை கொடுக்கிறார். அதுதான் பின்னாடி வந்த திரு இசைப்பால ஆசிரியர் சொன்னாரு, அத்திலங்கு ஒரு கூறு உண்மேல் வைத்தவர்க்கு அமருலகம் அளிக்கும் நின்பெருமைனர், தத்தங்கணையார் தங்கள் மேல் வைத்திட்ட தயாவை 100,000 கூறிட்டு அத்திலங்கு ஒரு கூறு உண்மேல் வைப்பவர்க்கு அமருலகம் அளிக்கும் நின்பெருமை. சாமி சொல்றாரு, அந்த ஆசிரியர் சொல்றாரு, நீ இறைவன் மீது வைக்கிற அன்பை முதல்ல இந்த உலகத்துல அல்லது உன் மீது வைக்கிற அன்பை ஒரு ஒரு 100,000 100,000 லட்சம், ஒரு 100,000 ஒரு கோடி, ஒரு கோடி கூறா பிரிச்சுக்க, அதுல ஒரு கூறு சிவபெருமானை வச்சினா அந்த ஒரு கூறுக்கே உனக்கு அமருலகத்தை கொடுத்துருவார். 100,000 கூறிட்டு அத்திலங்கு ஒரு கூறு உண்மையில் வைத்தவருக்கு, நீங்க 100 கோடி ஒரு கோடியும் அவர் மேலே வைக்க வேண்டாம், ஒரு கோடியில ஒரு கூறு எடுத்து அவர் மேல வச்சீங்கன்னா அமர் உலகம் அளிக்கும் நின் பெருமை. பித்தர் என்று பேசுவர் பிறர் எல்லாம் அப்படிம்பார். எனவே அந்த வகையில் இறைவன் மீது வைக்கிற அந்த அன்பு நிலை இருக்கு பாருங்க, அவரை தவிர இன்னொரு தெய்வத்தை நான் நினைக்க மாட்டேன் என்று கருதுகிற உறுதிப்பாடு, அதைத்தான் திருவாவடுதல பாடிய இடரினும் தளரினும் எனதொரு நோய் தொடரினும் உனகழல் தொழுது எழுவேன், இடர்னாலும் சரி தளர்னாலும் சரி வாழினும் சாவினும் வருந்தினும் போய் வீழினும் உணகடல் விடுவேன் அல்லேன், நனவினும் கனவினும் நம்பா உன்னை மனதிலும் வழிபடல் மறவே நம்மான். நீங்க அந்த 10 பாட்டுமே அந்த கற்பு நெறியத்தான் பாடியிருக்கிறார். நான் இறைவனை தவிர இன்னொருவரை நினைக்க மாட்டேன் அது எந்த நிலையிலும், எது கையது வீழினும் கழிவுறினும் செய்கடல் அடியல்லால் சிந்தை செய்கேன், என்ன நிலை வந்தாலும் சரி அப்படின்னார், வெந்துயர் தோன்றியோர் வெறுவுறினும் எந்தாய் உன் அடியல்லால் ஏத்தாது என்ன, வெப்பொடு விரவியோர் வினைவரினும் அப்பா உன் அடியல்லால் அறற்றாது என்ன, பேரிடர் பெருகி ஓர் பிணிவரினும் சீருடை கடலல்லால் சிந்தை செய்கேன், உன்னினும் பசிப்பினும் உறங்கினும் நின் ஒன்மலர் அடியல்லால் உறையாது என்ன, பித்தொடு மயங்கியோர் பிணிவரினும் அத்தா உன் அடியல்லால் அறற்றாது என்ன. 10 பாட்டிலையும் உன் திருவடியை தவிர்த்து என்னுடைய நான்
இன்னொரு வரை பாராட்டாது, இன்னொரு வரை போற்றாது, இன்னொரு தெய்வத்தை நான் நினைக்க மாட்டேன். அதனாலதான் ஞானசம்பந்த பெருமான் சீர்காழி பதிகத்துல சொல்லுகிறார், அடியார்க்கு சொர்க்கங்கள் பொருள் அல்ல. அடியார்கள் சொர்க்கத்துக்கு போறதுக்காக பணி செய்யற ஆட்கள் இல்லை. ஏன், நமக்கு அதெல்லாம் கடந்தது. அடியார்களுக்கு சொர்க்கங்கள் பொருள் அல்ல என்று சீர்காழி தேவாரத்துல ஞானசம்பந்த பெருந்தகை அறிவுறுத்துகிறார். எனவே அந்த வகையில காணும் பொழுது இந்த பூத பரம்பரை பொலிய உயிர் கூட்டங்கள் இறைவனுடைய திருவருளை பெறணும். எப்படி, வழி வழியாக பெறணுமா, பரம்பரை பரம்பரையாக சொல்றாரு. அதனாலதான் பின்னாடி அவரே பாடுகிறார், எங்க கோலிலியில பாடுறார், நாளாய போகாமே நஞ்சனையும் கண்டனுக்கே ஆள் ஆய அன்பு செய்வோம். நீங்க கோலிலில் இருக்கிற அந்த பெருமான் இருக்கிறாரே, அவருக்கு ஒரு அடிமை போல பணி செய்கிறார். எப்படி பணி செய்யணும்னா, ஆள் ஆய அன்பு செய்வோம். அதனாலதான் ஆள் என்று ஒரு சொல்ல பயன்படுத்துறார். நமக்கு பழைய காலங்களில் பார்த்தீங்கன்னா தெரியும், இன்னைக்கெல்லாம் நம்ம அந்த சொல்லலாம் பயன்படுத்தக்கூடாது, பயன்படுத்த சட்டம் நம்ம மேலே பாஞ்சிரும், அந்த அளவுக்கு சட்டம் வந்துருச்சு. அன்னைக்கெல்லாம் நம்ம தோட்டங்களில் பண்ணையங்களில் வேலை செய்யும்போது ஆட்காரன்னு ஒன்று வச்சுருப்போம், அது பேரே ஆளு, பண்ணையத்தில் வேலை செய்கிற ஆள் இருப்பார் ஆட்காரன். அது சொல்லும்போது சொல் வழக்கில் அந்த ஆள் வந்துட்டான்னா எங்கே அவன் கூப்பிடுவாங்க, பாதி தூரம் வருவான், வேண்டாம் நீ போடா அப்படின்னா திரும்பி போயிடுவான், எஜமா கூப்பிட்டீங்க போங்குறீங்க வாங்குறீங்க போங்குறீங்க உங்களோட இதே பொம்பா போச்சு அப்படிலாம் பேசிட்டு இருக்க மாட்டான், வானா வருவான் போனா போயிடுவான், ஏன் வர சொன்னீங்கன்னு கேட்க மாட்டான், ஏன் போ, ஏன், அதுக்கு பேர் தான் ஆள்னு பேர். இந்த ஆளாய அன்பு செய்வோம்னா என்ன அர்த்தம், கேள்வி கேட்காம பணி செய்வேன்னு அர்த்தம். இன்னைக்கு யாராவது கேள்வி கேட்காம பணி செய்வாங்களா, இதை ஏதாவது செய்வேன், ஏன் ஜாமி எதுக்கு செய்யணும், நீங்க சொன்னீங்கன்னா கொஞ்சம் புரிஞ்சு செய்வேன், அதுக்கு வேற நம்ம அதுக்கு ஒரு வியாக்கியானம் கொடுத்துக்குவோம், அது கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு செஞ்சா நல்லா இருக்கும். அட சொல்லியாச்சு, பெரியவங்க சொல்றாங்க செய்வோமே, அது எனக்கு அப்படி இல்லை, எனக்கு தெரியணும் இல்லை அப்படின்னு தெரியாம செய்ய விரும்ப மாட்டோம். எனவே ஞானசம்பந்தர் சொன்னாரு, அப்படிலாம் செய்யாத, அடிமையாய் பணி செய், ஆள் ஆய அன்பு செய்வோம். நெஞ்சுக்கு சொன்னாரு மட நெஞ்சேன்னு, இங்க மடனா இளமையான நெஞ்சேன்னு அர்த்தம், இளமையுடைய நெஞ்சே, நான் உனக்கு ஒண்ணு சொல்றேன், மட நெஞ்சே அரண்நாமம் கேளாய், சிவபெருமான் நாமத்தை காது கொடுத்து கேளு. சரி, அப்படி கேட்டா என்ன ஆகும், அப்படி கேட்டா உனக்கு மட்டும் இல்ல, அப்படியே ஒரு ஏழு தலைமுறைக்கு பயன்படும். அரண்நாமம் கேளாய் நம் கிளை கிளைக்கும் கேடுவழா திறமருளி கோள் ஆய நீக்கும் அவன் கோளிலியம் பெருமானே அப்படின்னு. அப்ப அந்த இறைவனுடைய புகழை செவி மடுக்க தொடங்கினால், அவன் புகழை நம்ம விரும்பி பாடுவோ கேட்கவோ செய்தோம் என்றால், அந்த பயன் நமக்கு மட்டும் கிடைப்பதல்ல, அடுத்த தலைமுறை அடுத்த தலைமுறை என்று ஏழு தலைமுறைக்கு நமக்கு பயன்பாட்டுக்கு வரும் என்பதை நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் கிளை கிளைக்கும் கேடுபடா திறம் அருளுகின்ற இறைவன். அப்ப பூத பரம்பரை பொலிய உயிர் கூட்டங்கள் வழி வழியாக, வழி வழியாக பரம்பரை பொலிய புனிதவாய் மலர்ந்து அழுது. அது உரை சொல்லும் பொழுது பெரியவங்க சொல்றாங்க, அந்த ஞானம் என்கிற அமுதத்தை உமையம்மை கொடுக்க போறாங்க, அதனால அந்த வாய் புனித வாய் அல்ல, அந்த பால் கொடுக்கறதுக்கு முன்னவே அது புனித வாய் தான். ஏன், அது எப்பவுமே உங்களுக்கு தெரியும், ஒரு பால் பாத்திரம் இருக்கிறது, பாத்திரம் தூய்மையா இருந்தா தான் ஊத்தி வைக்கிற பால் கெட்டு போகாம இருக்கும். பால் பாத்திரம் தூய்மையா இல்லைன்னு வச்சுக்கீங்களேன், தூய்மை இல்லாத பாத்திரத்தை பால் வாங்கி கொண்டு வந்து நீங்க பயன்பாட்டு கொண்டு வந்தீங்கன்னா பால் கெட்டு விடும். அதனால அந்த வாய் பால் போனதுனால தூய்மையெல்லாம் இல்லை, ஏற்கனவே அது தூய்மையான வாய், புனித வாய் மலர்ந்து அழுத. அவரு மலர்ந்து அழுதாராம். இந்த அழுகையை எப்படி சொல்லுகிறார், பின்னாடி அது அருள் என்று சொல்லுகிறார், புனித வாய் மலர்ந்து அழுத சீதவள வயர் புகழி, குளிர்ந்த நீர் சூழ்ந்த வயலை கொண்டிருக்கிற புகழி என்பது சீர்காழியினுடைய பனிரெண்டு பெயர்களில் ஒரு பெயர். அதே புகழி என்று பெயர், தேவர்கள் அசுரருடைய துன்பத்துக்கு துன்பத்துல பெரும் துயரத்தை அடைந்த நிலையில தஞ்சம் என்று வந்து அடைந்ததனால அதற்கு புகழி என்று பெயர். புகழ் அப்படின்னா தஞ்சம் என்று பொருள். ஆனா நாம வினைகளுக்கு அஞ்சி, நமக்கு வருகிற இன்ப துன்பங்கள் இவற்றுக்கெல்லாம் அஞ்சி
நாம் போய் சரண் அடையக்கூடிய இடம் எது? அவனுடைய திருவடி தான். எனவே யாரெல்லாம் அவன்கிட்ட போய் சரண் அடைகிறோமோ அதற்கு பெயர் புகழ் என்று பெயர். அந்த புகழுக்கு உரிய இடம் என்பதனால சீர்காழிப்பதிக்கு புகழி என்று பெயராயிற்று. எனவே புகழிடம் போற்றியோ நமச்சிவாய புயங்கனே மயங்குகின்றேன் போற்றியோ நமச்சிவாய புகலிடம் பிரிதொன்றில்லை என்பது மணிவாசகருடைய வாக்கு. பூம்புகலூர் அந்த ஊருக்கு பேர் அதான், புகலூர் புகழ் தஞ்சமடைகின்ற ஊர் என்பதுதான் அந்த பொருள், சொல்லினுடைய பொருளாக இருப்பது. எனவே பூத பரம்பரை பொழிய புனிதவாய் மலர்ந்து அழுத சீதவள வயற்புகலி திருஞான சம்பந்தர் அப்படின்னர் தொடங்கும் போதே. ஆனால் பெற்றோர்கள் அவருக்கு ஒரு பெயர் வைத்தார்கள், அந்த பெயரை சேக்கிழார் பெருமான் எங்குமே குறிப்பிடல. நீங்க அவர் அவதாரம் செய்தார் என்று ஏன்னா இப்ப நம்ம படிப்பது அந்த பெரிய புராணத்தை, ஒரு புராணத்துடைய முதல் பாட்டு. இதுக்கு பிறகுதான் நாட்டு சிறப்பு நகர சிறப்பு மரபு உங்களுக்கு ஒருலாம் சொல்ல போறார். முதல் பாட்டே என்ன சொல்கிறாரு, திருஞான சம்பந்தர் அப்படின்னு பெயரை சொல்லிட்டார். அந்த திருநாமத்துக்குடையவர் அப்படின்னு ஏன் அந்த பெயர் வந்துச்சு? திருஞான சம்பந்தர், சம்பந்தம் அப்படின்னா பந்தம் என்றால் உறவுன்னு பேர். பந்தம்னா உறவு, எத்தகைய உறவு? உயர்ந்த உறவு, அதனால் சம்பந்தம் என்று பெயர். சரி, அந்த உயர்ந்த உறவு எதனோடு அப்படின்னு கேட்டால் ஞானத்தோடு. இவே ஞான சம்பந்தர். சரி, அந்த ஞானம் எந்த ஞானமாக இருக்கணும்? ஏன் ஞானத்தை மூணாக பிரிச்சுன்னு சைவ சித்தாந்தம், பசு ஞானம், பாச ஞானம், அப்புறம் பதிஞானம். இந்த மூணு ஞானம் இருக்குது, ஏனைய ரெண்டு ஞானங்களும் வேலைக்காகாது. ஒரே ஒரு ஞானம், பதிஞானமே ஞானம். அப்ப அந்த இவர் எதனோடு சம்பந்தமா இருக்கிறாரு? பதிஞானத்தோடு சம்பந்தப்பட்டவர். அந்த பதிஞானத்துக்கு பேர் தான் சிவஞானம், அதுக்கு பேர் தான் திருஞானம். எனவே திருஞான சம்பந்தர் ஆயினார். யாவர்க்கும் தந்தை தான் எனும் இவர் இப்படி அளித்தார் ஆவதனால் ஆளுடைய பிள்ளையராய் அகில தேவர்க்கும் முனிவருக்கும் தேடுகின்ற சார்வரிய பொருளாகும் தாவில் தனி சிவஞான சம்பந்தராயினார் என்று தெய்வ சேக்கிழார் பெருந்தகை அவரை சிவஞான சம்பந்தர் ஆயினார் என்று ஞானத்தை அமுதமாக கொடுத்த பொழுது பதிவு செய்கிறார். எனவே இப்ப அந்த பெயர் சொல்ல, திருஞான சம்பந்தர் பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம்னர். இப்ப அந்த திருஞான சம்பந்தர் என்ற பெயர் மூன்று வயதில் சிவஞானத்தை அமுதமாக பெற்ற போதுதான் பெயர். அதுக்கு முன்ன என்ன பெயர் இருந்தது? சேக்கிழார் பெருந்தகை குறிப்பிடவில்லை. நீங்க திருநாவுக்கரசருக்கு சொல்லும் போது முந்தைய பிறப்பில் வாகீசரா இருந்தாரு, பெற்றோர்கள் மருள் நீக்கியார் என்று பெயர் வைத்தார்கள், சமணம் சார்ந்த பொழுது தருமசேனரானார், சைவத்துக்கு வந்த போது திருநாவுக்கரசரானார், இத்தனை பேர் சொன்னவரு. ஞானசம்பந்த பெருமானுக்கு அப்பா அம்மா பேர் என்ன பேர் வச்சாங்க? நாமகரணத்து அப்படின்ட்டார். பெயர் சூட்டினார்கள் தான் சொன்னார் வழியே, என்ன பேரும் சொல்லல. எனவே நாமகரணத்து அப்படின்னு மட்டும் ஒரு குறிப்பு சேக்கிழார் பதிவு செய்கிறார். பெயர் சூட்டினார்கள் அப்படி ஒரு குறிப்பு சொல்லிட்டார் வழிய, என்ன பெயர் என்று குறிக்கவில்லை. அது ஏன் திருவருள் அவ்வளவுதான், நம்ம அதுல நம்ம ஆராய்ச்சி பண்றதுக்கு நம்ம அறிவு பத்தாது. எனவே அத்தகைய திருஞான சம்பந்தருடைய இந்த வரலாற்றை நான் சொல்ல போறேன். எனவே பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம்னர். திருத்தொண்டு அவருடைய வரலாற்றை சிந்திப்பதே தொண்டுங்கிறார். நீங்க அவரை பற்றி பேசுவது தொண்டு, அவரை பற்றி நினைப்பது தொண்டாகிறது, அவரை சிந்திப்பது தொண்டு. எனவே பரவுவாம், இந்த பரவுவாம் என்பதற்கு துதிப்பாம் என்று பொருள். அதாவது இவருடைய வரலாற்று தொடங்கும் போது நான் திருஞான சம்பந்தருடைய வரலாற்றை சொல்லுகிறேன் சொல்லலை, துதிக்க முற்படுகிறேன். அப்போ நான் வந்து இவருடைய வரலாற்றை சொல்வது என்பது ஏதோ நான் என் அறிவு, நான் நிறைய ஆராய்ச்சிகள்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன், அதெல்லாம் கொண்டு வந்து வச்சு திரட்டி சொல்லுகிறேனா? இல்லை, அவருடைய திருவழி தூக்கி தலைமையில வைக்கிறேன். அந்த திருவடி எனக்கு என்ன தருதோ அதை நான் சொல்ல போகிறேன். திருஞான சம்பந்தருடைய திருவடி என் புன் அறிவில் தலையில வைத்து வணங்குறேன். அந்த திருவடி எனக்கு எதை தருகிறதோ அதை தான் இப்பொழுது நான் துதிக்க முற்படுகிறேன். நான் வரலாறு சொல்லலாம் வரலைங்க, அவரை வணங்க வந்திருக்கிறேன். சேக்கிழார் பெருமான் வணங்கறதுக்கு 1256 பாட்டு,
அவருடைய வரலாற்றில் வணக்கு சொல்வதற்கு 1256 பாடலை கொண்டு அவரை வணங்குகிறார். எனவே அந்த முதல் பாடலில் நமக்கு இருக்கிற ஒரு செய்தி இதுதான். எனவே வேதநெறி தழைப்பதற்கும் மிகு சைவத்துறை விளங்குவதற்கும் பூத பரம்பரை பொலிவதற்குமாக திருஞான சம்பந்த பெருந்தகை சீர்காழி திருத்தலத்தில் வந்து திரு அவதாரம் செய்கிறார். அத்தகைய பெருந்தகையினுடைய வரலாற்றை நான் துதிக்க முற்படுகிறேன் என்று முதல் பாட்டில் கொடுத்திருக்கிறார். சரி, அந்த பாட்டில் நமக்கு கொடுக்கப்பட்ட செய்தி மிகு சைவத்துறை விளங்க. இப்போ அந்த இடத்துல நம்ம வரணும். இந்த பாட்டு அந்த முன்ன பார்த்துமே சிவஞான சித்தியார் அது எத்தனை படிநிலைகளை சொல்லுகிறது அப்படின்னு பார்க்கும்போது தான் புறச்சமய நெறி நின்று, அப்புறம் அகச்சமயம் புக்கு மிருதி அந்த சுல புகழ் மிருதி வழி உழன்றுனர், மூணு சொல்லு வச்சுக்கோங்க பின்னாடி அப்புறம் பார்ப்போம். புறச்சமயம் அப்படின்னா என்ன, அகச்சமயம்னா என்ன, அது ஒரு ஒரு சமய வேறுபாடு இருக்கிறது. எது, இறைவனை முழுமையாக ஏற்றுக்கொள்பவர்கள், இறைவனை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். இறைவனை ஏற்றுக்கொள்பவர்கள் எல்லாம் அகச்சமயத்துக்கு உரியவர்கள், இறைவனை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் புறச்சமயத்துக்கு உரியவர்கள். இப்படிதான் ஒரு பாகுபாடு பிரிக்கப்படுகிறது. இந்த ரெண்டை பின்னாளில் நம்முடைய உமாபதி சிவனார் அதற்கு பின் வந்த சிவஞான முனிவர் நான்காக பிரிக்கிறார். புறப்புறச்சமயம், புறச்சமயம், அகப்புறச்சமயம், அகச்சமயம் என்று நான்காக பிரிக்கப்படுகிறது. அது பின்னாடி அந்த சமயம் நான்கு பெரும் பிரிவுகளாக விரிந்தது. ஒவ்வொரு பிரிவுக்குள்ளும் 6-6 சமயங்கள் இருக்கிறது. எனவே 6-4 24 சமயங்கள் இந்த மண்ணில் தோன்றிய சமயங்கள். மறந்துடாதீங்க, நம்ம நாட்டில் தோன்றிய சமயங்கள் எப்ப, ஞானசம்பந்த பெருமானுடைய காலத்துல 24 சமயங்கள் இருந்தன. இன்னைக்கு அத்தனை சமயம்லாம் இல்லை. இன்னைக்கு இந்திய திருநாட்டில் மிக குறைந்த அளவு தான் சமயங்கள் காணப்படுகின்றன. அன்னைக்கு 24 சமய பிரிவுகள் இருந்தது. அந்த 24 பிரிவுகள் வேறு, நாம நிற்கிற இந்த மரபு என்பது வேறு. அவருடைய தேவாரம் படிச்சு பார்த்தீங்கன்னா அதற்குள்ள போற மாதிரியே தெரியும். ஆனா இந்த 24 அல்ல என்பதை, அதனால அது மிகு சைவத்துறை விளங்க. ஏன்னா நம்முடைய சைவ சித்தாந்த நெறிதான் இறைவனை அடைய வேண்டும் என்றால் என்ன வேண்டும், ஒரு தகுதி வேண்டும். என்ன தகுதி அப்படின்னு கேட்டால், எந்த ஒரு உயிராக இருந்தாலும் இறைவனை அடைய வேண்டும் என்றால் ஞானம் என்ற ஒன்றை பெறணும். ஞானத்தை பெறாமல் ஒரு உயிர் இறைவன் திருவடி சென்று சேர்தல் இல்லை என்கிறது நம்முடைய சைவ நெறி. சரி, ஞானம் எப்போ வாய்க்கும் அப்படின்னு கேட்டால், முதல்ல சரியை என்கிற பணி செய்துட்டு வாங்க. அது நீங்கள் செய்து வர 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 அதில் ஒரு முதிர்ச்சி உங்களுக்கு கிடைக்கும். அந்த முதிர்ச்சி உங்களை கொண்டாந்து எங்கே விட்டுடும், கிரியை என்ற பணியில் கொண்டாந்து உங்களை விட்டுடும். சரி, இப்போ கிரியைக்கு வந்தாச்சு, அந்த பணியை செய்து கொண்டே இருக்கிறோம். அந்த கிரியை என்ற பணி முற்றுவிக்கிற பொழுது யோகம் என்கிற நெறிக்குள்ளே கொண்டாந்து சேர்த்தும். அந்த யோகம்தான் முதிர்கிற பொழுது ஞானம் என்கிற இடத்தை கொண்டாந்து நிறுத்தும். அந்த ஞானம்தான் இறைவன் திருவடியில் கொண்டு சேர்த்து. இதாங்க சைவம் சொல்லுகிற குறிப்பு. இதுதான் சித்தியார் அந்த பாட்டில் அந்த கடைசி இதில் சரியை கிரியாயோகம் செலுத்தி பின் ஞானத்தால் சிவனடியை சேர்வர் என்று முடிக்கிறார். அப்போ சைவத்துறை என்பது என்னன்னு கேட்டால், சரியை கிரிய யோகம் ஞானம்தான் சைவத்தினுடைய துறைகளாக இருப்பன. இந்த துறைக்கு வருவதற்கு அத்தனை படிக்கட்டு தாண்டி வரணும். எது, அகச்சமயம் என்கிற 6 பிரிவு, அதுக்கு பின்னாடி இன்னொரு 6 பிரிவு. 12 சமயத்தை கடந்தீங்கன்னா தான் அகச்சமயத்தை கடந்து உள்ளே வர முடியும். சரி, அந்த உள்ளுக்குள்ளே வந்தால் அகச்சமயத்துக்குள்ள ஒரு 12, மொத்தம் 24 சமயங்களை கடந்தோம்னா வேத வழிபட்டிருக்கிற சடங்குகள் இருக்கு பாருங்க, அந்த மிருதி என்று சொல்லக்கூடிய அந்த சுருதி என்றும் சொல்வார்கள். அதுக்கு இன்னொரு பெயர் சுருதின்னு சொல்லுவாங்க, மனு முதலான நூல்கள்னு சொல்லுவாங்க. அதில் சொல்லப்பட்ட நீதிகளையெல்லாம் கடந்து கடந்து வரணும். நீங்கள் இந்த கடந்து வருதல் என்ன, நீங்கள் என்ன நினச்சிடக்கூடாது, ஏதோ போனோம் வந்தோம் ஒரு பேப்பர் எல்லாம் பாஸ் பண்ணி அடுத்த பேப்பர், அப்படி இல்லைங்க. ஒரு பிறவி அதுலேயே போயிடும். அது ஒரு பிறவி தான் இருக்கு நினச்சிக்கோங்க, பல பிறவிகள் ஒரே நெறியை பின்பற்றி பின்பற்றி அதுக்குள்ளே கிடக்கக்கூடிய நிலை நமக்கு ஏற்படும். அதனால் நீங்கள் நம்முடைய பெரியவர்கள்
சைவத்துக்கு வருதல் என்பது அவ்வளவு எளிதானது அல்ல அப்படிங்கறத சும்மா சொல்லல. நீங்க அதை கொஞ்சம் பின்னோக்கி பாத்தீங்கன்னா தான் ஒவ்வொரு சமய நெறிக்குள்ள புகுந்து அதுல எத்தனை பிறவி நாம கடந்தன்னு கணக்கே சொல்ல முடியாது. எனவே அதுல பல பிறவி, இது 24 சமயங்களிலும் பல பிறவிகள்ல கடந்து உழந்து இருக்கிறோம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளணும். நாமெல்லாம் படிக்கிற காலத்துல ஒரு வழிமுறை இருந்துச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா, பள்ளிக்கூடம் போனோம்னா தேர்வு எழுதுவோம். முலாண்டு தேர்வுக்கு அப்புறம் நமக்கு அது தேர்வுக்குரிய முடிவு கொடுப்பாங்க, பாசு பெயில் அப்படின்னு, தேர்ச்சி அல்லது தேர்ச்சி இல்லைன்னு தெரியும். இப்பெல்லாம் அப்படி இல்லை, போனீங்கன்னா 10th வரைக்கும் பாஸ் பண்ணி விட்டுடுவாங்க. உள்ள பள்ளிக்கூடம் போனா போதும், அப்புறம் வாத்தியார் பாடு அவரு பாடு. எங்க காலேஜில் போய் அவர் படிச்சா என்ன, படிக்கலான்னு வாத்தியாராச்சு அவனாச்சு, நம்ம 10th வரைக்கும் தள்ளி விட்டுடலாம். அப்படி ஆல் பாஸ், 10th வரைக்கும், 9th வகுப்பு வரைக்கும் ஆல் பாஸ் தானுங்க. இன்னைக்கு நமக்கெல்லாம் அப்படி இல்லை, 4th 4 வருஷம் படிச்சிருப்போம், 5th 2 வருஷம் படிச்சிருப்போம், ஏன் பெயிலாகி பெயிலாகி படிச்சு வந்திருப்போம். அப்போ நீங்கள் சிந்திச்சு பாருங்க, அந்த மாதிரி தான் சமயத்துறையில் போனோம்னா அந்த நெறியை பின்பற்றணுமா, அதில் பல பிறவி போயிருக்கும். இப்படி ஒவ்வொரு துறைக்குள்ளும் போய் இப்போ 24 சமயங்களை எத்தனை பிறவியில் கடந்துருப்போம்னு நமக்கு தெரியாது, மறந்துடாதீங்க. அத்தனை பிறவியை கடந்து போச்சு, அதெல்லாம் கடந்து உள்ள வந்தோம்னா இந்த மனு சாத்திர முதலான துறைகளில் புகுந்து அதில் பல பிறவி போச்சு. சரி, அதில் கொஞ்சம் தப்பிச்சு பிழைச்சி அப்படியே வந்தோம்னா அடுத்து வந்துச்சுங்க, தவங்கள் செய்யணும், மறந்துடாதீங்க. நீங்கள் இறைவனை அடையணும், என்ன பண்ணணும், தவம் செய்ய வேண்டும். என்னையா தவம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருவிடை மருதூரில் பட்டினத்து அடிகள் அந்த மும்மணி கோவையில் அந்த தவத்தை வரையறைப்படுத்தியிருக்கிறார். தவம் எப்படிலாம் செய்வார்கள் என்று, வீட்டை துறந்து மனைவி மக்களை விட்டுட்டு காட்டுக்கு போய் அப்படியே உட்கார்ந்திருப்பது, கடுந்தவம் புரிவது, எப்படி ஒத்த காலில் நிற்கிறது, காலை மடைச்சிக்கிட்டு கை அப்படியே தலைக்கு மேலே தூக்கி நின்றுக்கிட்டு நின்னோம்னா, வெயில் அடித்தாலும் சரி, மழை பெஞ்சாலும் சரி, பனி பெய்தாலும் சரி, அப்படியே ஒத்த காலம் நிற்பது. எவ்வளோ காலம் நிற்பது, சாமி எனக்கு அருள் செய்கிற வரைக்கும் நிற்கிறது. அப்படி ஒத்த காலில் நிற்பது, அப்படியே உட்கார்ந்துருப்பாங்க. மெல்ல 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 அவங்களை சுற்று புற்றே வளர்ந்துருன்னா பாருங்களேன், அந்த புற்று வளரணும்னா எத்தனை நாட்கள் நீங்கள் அசையாமல் உட்கார்ந்துக்கும் நினச்சி பாருங்க. அப்படி பல காலம் அப்படி அசையாமல் உட்கார்ந்துருப்பது, தண்ணியை குடிப்பதை விட்டுட்டு வெறும் காற்றே உணவாக வாழ்வது, அப்படியெல்லாம் இருந்து காண்பார்களா, கொஞ்சம் சந்தேகம்தாங்கன்ட்டார். எங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு வீட்டை திறந்து மனைவி மக்களை திறந்து எல்லா போகையும் திறந்து காட்டில் போய் உட்கார்ந்துருக்காங்களே, பார்க்கலையான்னு கேட்டால் ஒருவேளை பார்க்கலாம், அது சரியாலாம் சொல்ல முடியாது. சரி, இப்போ நான் அப்படிலாம் இல்லைங்கிறார், நான் வீட்டில் மனைவி மக்கள் அருமையான உலக வாழ்க்கைக்குள்ளே எல்லாத்துக்குள்ளே இருந்துட்டு இருக்கிறேன், நானும் எனக்கும் அந்த பெருமாள் எனக்கு அந்த வீடு பெற்ற கொடுக்க போகிறார் இருந்தார். அப்போ அந்த தவம் என்கிற இடத்துக்கு வரும்போது எப்படியெல்லாம் தவம் இருக்கிறது என்று சொல்லுகிற இடத்துல தான் தண்ணீர் குடிப்பதை விடுவது, காற்றையே உணவாக உட்கொள்வது. அப்போ முதல்ல உணவை குறைத்து இலைகளை சாப்பிட்டு கனிகளை சாப்பிட்டு அதெல்லாம் ஒன்றொன்றா தவிர்த்து கொண்டே வந்து தவம் புரிவது. அப்படிப்பட்ட தவமே வீடு பெற்றை தரும் நாங்கள் பாருங்க, அந்த தவம்லாம் இல்லைன்ட்டார். எனவே அருந்தவங்கள் புரிந்தும் அதுவும் விட்டாச்சு. அப்புறம் சொன்னார், 64 கலைகள் இருக்கிறது, அந்த கலைகளை எல்லாம் ஒன்றொன்றாக கற்று அந்த கலையின் வழியாக இறைவனை வணங்குவது என்ன முறையில் வணங்க வருகிற அந்த பிறவிகள் பல கடந்து பிறகு அந்த அருமறை என்று சொல்லக்கூடிய அந்த அதுக்குள்ள படித்து அதுக்குள்ள கடந்து அதையும் கடந்து வந்தோம்னா அதுக்கப்புறம் சொன்னாரு, இந்த வகையில புராணங்கள் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு தல புராணங்கள், எத்தனை நம்ம சைவத்துல 18 புராணங்கள் என்று 18 புராணங்கள் என்று சொல்லுகிறோம். அப்படி புராணங்கள் நன்கு படித்து உணர்வது, அதெல்லாம் கடந்தா வேத சிறப்பொருளாகிய சிவத்தை, இது வேதத்தின் சிரமாகிய சைவத்துறை அடைதல் அப்படின்னா இப்பதான் அங்க வர முடியும். அப்ப நீங்க பாருங்க, இத்தனை படிகளை கடந்து வந்தா தான் சைவம் என்ற இடத்துக்கு வர முடியும். நீங்க சைவத்துக்குன்னா அவ்வளவு சீக்கிரம் வந்துட முடியாது. இந்த இடத்துக்கு வந்து அதுக்குள்ள வரும்போது என்ன பண்ணாரு, இப்பதானே உள்ள வந்திருக்கிறீங்க வாங்க, அவனுக்கு கையை பிடிச்சி போய் சரியை கிரியை யோகம் ஞானம். சரி, சரியினா என்ன, உடம்பால் செய்யப்படுகிற பணிகள் எல்லாம் சரியை என்று பெயர். உடம்பும் உள்ளமுமாக ரெண்டும் கூடி நிற்கும் பொழுது அது கிரியை என்று பெயர். உள்ளத்துக்குள்ளேயே செய்யப்படுகிற பொழுது யோகம் என்று பெயர். இந்த உள்ளத்தில் வெளியில் என்கிற பாகுபாடு இல்லாம எங்கும் எதிலும்
இறைவனை காணுகிற பக்குவம் வாய்க்குமானால் அதற்கு ஞானம் என்று பெயர். இதாங்க படிநிலை. நமக்கு எல்லாருக்கும் தெரியும் கடவுள் எங்க இருக்கிறார். நம்ம கேட்போம், இப்ப வந்திருக்கவங்க சொக்கநாதர் எங்கிங்க இருக்கார், சொக்கநாதர் எங்க இருக்கிறார், கோயிலுக்குள்ள இருக்கிறார் அப்படின்னு கையை காட்டுவது ஒண்ணு. சில பேர் இன்னொன்று, இதுல யாராவது தீட்சை பெற்றிருந்தா, ஐயா சொக்கநாதர் என் ஆன்மார்த்தம் மூர்த்திங்க, என் கையில் இருக்கார். இப்ப எங்க இருக்கிறார் அவரு? ஆன்மார்த்தம் மூர்த்தி அவரு. எனக்கு சொக்கநாதர் தான் ஆன்ம நாயகர். இப்ப சொக்கநாதர் எங்க இருக்கிறாரு? கோயில் இருக்கிறார்னு பார்த்தது ஒண்ணு. கோயிலுக்கு போய் போய் பழகி பிரதோஷம், நாள் வழிபாடு, வார வழிபாடு, மாத வழிபாடு போய் போய் தவம் செய்ததுனால குரு கிடைச்சாரு, குருநாதர் உபதேசம் கொடுத்தார், சமயத்தீக்கு வாங்கணும். அப்படியே அந்த நெறியில நிற்க நிற்க அடுத்த படிநிலைக்கு வந்தோம். சிவபூசை பண்ணலான்னு ஒரு ஆசை வந்துச்சு, பூசைக்கு வந்தோம். பூசை வந்த என்ன ஆயிட்டாரு? உடையவர் கைக்கு வந்துட்டார். அந்த உடையவர் யாரு? சொக்கநாதர் தான். அப்ப நேத்து வரைக்கும் எனக்கு சொக்கநாதர் கோயில் இருந்துட்டு இருந்தாரு, இப்ப எங்க இருக்கிறாரு? என்னுடைய உடையவர் என் கையில இருக்க பாருங்க, கையில வச்சிருக்கிறேன். இது யாரு? யா, இது சொக்கநாதர் யா. நினைக்கும் போது அழுக வருது, ஐயோ என் சாமியா இது அப்படின்னு வருது. இந்த சாமிய இங்க பூசை பண்றதுக்கே இருக்கிற நாம மெல்ல 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 நெஞ்சுக்குள்ள பூசை போறோம். இதுக்கு பேர் அகப்பூசை என்று பெயர். இந்த புறத்தே செய்கிற பூசை மெல்ல 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 பழக 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 நெஞ்சுக்குள்ள பூசை பண்ணுகிற ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அப்படி கிடைக்கும் போது அப்படியே அமர்ந்தீங்கன்னா தத்துவ மலரில் அந்த சொக்கநாதனை பூசிப்பது. அது ஒன்பதாம் நூற்பால் இருக்குது. ஊனக்கண் பாசம் உணரா பதிய ஞானக்கண்ணி சிந்தை நாடி உரா துணை தேத்தன பாசம் ஒருவ தன் நிழலாம் பதி விதி என்னும் அஞ்செழுத்தே என்று நம்முடைய மெய்கண்ட தேவநாயனார் குறித்திருக்கிறார். அப்ப நெஞ்ச தாமரையில வைத்து அவனை பூசிப்பது. சரி, இங்க பூசிக்கும் போது அது யோகமாகிறது. இப்போ நேற்று கோயிலை போய் பார்த்தேன், அவர் அங்கே போய் கோயிலை கூட்டி பெருக்கி கோலம் விட்டு உழவார பணி செய்த பாருங்க, அது சரியை. அந்த பெருமானை தண்ணி ஊற்றி ஒரு பூவை வச்சு தூப தீபம் அமுதெல்லாம் காட்டி என் ஜாமி என் ஜாமின்னு வச்சுக்கிட்டு நான் வச்சுட்டேன் பாருங்க, அது என்ன ஆச்சு? கிரியை ஆயிற்று. அந்த இறைவனை என் நெஞ்சத்தாமரையில் வைத்து வழிபாடு செய்கின்ற பொழுது யோகமாயிற்று. சரி, இந்த யோகம் என்ன செய்யும் கேட்டால், இந்த யோகம் ஒன்றிய நிலையில இது ஞானம் என்ற ஒன்றை தரும். அந்த ஞானம்ங்கிறது என்ன ஆகும்? எங்கும் ஈசன் இருக்கிறான் என்கிற உண்மையை கொடுத்துரும். இப்ப நமக்கு தெரியாதா என்ன, கடவுள் எங்க இருக்கிறார்? எங்கும் இருக்கிறார். எங்கும் இருக்கிறார்னு வாயில தான் பேச முடியும், நம்மளால பார்க்க முடிகிறதா, உணர முடிகிறதா? ஏன் உணர முடியவில்லை? அது நம்ம வார்த்தையாக தெரிஞ்சு வச்சிருக்கிறமே ஒழிய அந்த சொல்ல உணர்வுக்கு கொண்டு வந்து நிறுத்தல. அந்த உணர்வு எப்ப வாய்க்கும் அப்படின்னு கேட்டா, சரியை செய்து கிரியை செய்து யோகத்தை செலுத்திய பின் அந்த ஞானம் என்ற ஒன்று எப்போது வாய்க்க பெறுகிறதோ அப்போது உங்களுக்கு புலப்படும். ஆம், நான் வணங்குகிற தெய்வம் எங்கே இருக்கிறது? அங்குங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாக நிற்கிறது. அப்பதான் எங்கேனும் இருந்து உனை நினைந்தால் அங்கே வந்து அருள் புரிகிற திறம் நம்ம அறிவுக்கு எட்டும். எனவே இறைவன் எங்கும் இருக்கிறான் என்பது சத்தியம். ஆனால் அதை உணர்வதற்கு சரியை கிரியை யோகம் ஞானம், இதைத்தான் ஞான சம்பந்த பெருமான் பல பாடல்ல நமக்கு அறிவுறுத்தி இருக்கிறார். ஒரு சரியை அப்படின்னா, நீ நாளும் நன்னெஞ்சே நினைகண்டா யார் அறிவார், சானாலும் வாழ்நாளும் சாய்க்காட்டெம் பெருமார்க்கு பூ நாளும் தலை சுமப்ப புகழ் நாமம் செவி கேட்ப நான் நாளும் நவீன்றேத்த பெறலாமே நல்வினை. இந்த தீவினை எல்லாம் நல்ல வினையா மாத்திக்கலாங்க, ஒரு வாய்ப்பு இருக்குது. நம்ம சில நேரங்களில் பேங்க்ல சொல்லுவாங்க பாருங்க, செல்லா நோட்டெல்லாம் கொடுத்து புது நோட்டா வாங்கிக்கிங்க. அது மாதிரி ஞான சம்பந்த பெருமான் சொல்றாரு, இங்க வாங்க, உங்ககிட்ட இருக்கிற வினையெல்லாம் நல்வினையா எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர், பழைய வண்டி போட்டு புது வண்டி எடுத்துக்கிறோம்ல, அது மாதிரி நமக்கு சாமி அறிவிக்கிறாரு. வாங்க, உங்க வினை என்ன இருக்குது? ஐயோ, என் வினை கொடுமையா இருக்குது, இங்க கொடுங்க, நான் நல்லதா மாத்தி தரேன். எப்ப? நாளும் பூ சுமக்கணும், நாளும் அவன் நாமத்தை கேட்கணும், நாளும் அவன் நாமத்தை சொல்லணும். இந்த மூணையும் செய்யணும். திரு சாய்க்காட்டு பெருமானுடைய புகழை செவி மடுக்கணும், நம்ம நாவினால சொல்லணும், நம்ம நெஞ்சத்தான் நினைக்கணும், நீ நாளும் நன்னெஞ்சே. அப்ப புகழ் நாமம் செவி கேட்ப நான் நாளும் நவீன்றேத்த பெறலாமே நல்வினை. இதை விட என்னங்க வேணும் அப்படின்ட்டாரு. இது சரியை ஆயிற்று. சரி, அவர் பூசைக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு? நிறைய பாட்டு இருக்குது, தெரிஞ்ச பாட்டு. பூவோடு நீ சுமக்கும் நின் அடியார் இடர்களையாய் நெடுங்கலம் மேயவர்.
யாருன்னா தண்ணியும் மலரும் கொண்டு உன்னை பூசிக்கிறார்களோ அந்த தொண்டருடைய இடத்தை நீக்கி கொடு பெருமானே. இது சரியை கடுத்த கிரியையாற்று. யோகம் எங்கிருக்கிறது? ஊனில் உயிர்ப்பை ஒடுக்கி ஒன் சுடர் ஞான விளக்கினை ஏற்றி நண்புணத்து ஏனை வழி திறந்து ஏத்துவார்க்கு இடரான கெடுப்பன அஞ்செழுத்துமே. யாரெல்லாம் அப்படி கண்ணை மூடி உட்கார்ந்து சுணுமுனா நாடி வழியா அப்படியே அந்த குண்டனி சக்தி மேலே போய் முட்டும் போது ஏதாவது துன்பம் வந்துச்சுன்னா என்னையா பண்ணிட்டுனாரு ஐயா அஞ்செழுத்த சொல்லு சரியாயிடுன்றார். ஊனில் உயிர்ப்பை ஒடுக்கி ஒன் சுடர் ஞான விளக்கினை ஏற்றி நண்புணத்து ஏனை வழி திறந்து ஏத்துவார்க்கு இடர் ஆன கெடுப்பன அஞ்செழுத்துமே. யோகம் வந்துருச்சு. ஞானம் எங்க இருக்குது? எல்லா பாட்டும் ஞானம்தான். தனியா தான் ஞானம் ஒரு பாட்டு சொல்லணும் என்ன? இருந்தாலும் சேக்கிழா பெருமான் பதிவு செய்தார், நம்ம வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம் அப்படிங்கிற பதிகத்துக்கு விளக்கம் சொல்லுகிற இடத்த சொன்னாரு. எது ஞானம்னா என்னன்னு? ஈசனிடத்தில் காட்டப்படுகிற அன்புக்கு ஞானம் என்று பெயர்னர். எது ஈசன் இடத்துல இங்க காட்டுகிற அன்புக்கு பேரு ஞானம். ஞானம்னா என்னன்னர்? ஈசன்பால் அன்பே. எது யாரையா சொன்னாத? ஞானமே அமுதமாக உண்டவர் சொன்னார். எனவே ஞானம் என்பது ஈசன்பால் அன்பே என்றார். ஞான அமுது உண்டார். இப்ப நான் ஒரு சொல்றேன், இப்ப உங்களுக்கு சொல்றேன் வச்சுக்கிறேன். இப்ப ஒரு இப்ப எல்லாம் வடநாட்டுல கேதாரத்துக்கு எல்லாம் நிறைய பேர் போறாங்க இல்லைங்களா? போறோம். நான் உங்களுக்கு, நீங்க என்ன வந்து வழி கேட்கறீங்க, ஐயா அந்த ஊருக்கு எப்படிங்க போறோம்? நான் போயிருந்தா தானே உங்களுக்கு வழி காட்ட முடியும். இது என்னங்க கூகுளில் போடுங்க காட்டு போங்கன்னு சொல்றதா? இல்ல, நான் ஒரு இந்த இடத்துல இப்படி இருக்கும், இந்த இடத்துல இருக்கும் இப்படி அப்படின்னு சொல்லணும்னா நான் போயிருக்கணும், அப்படிதான் சொல்லணும். எனவே ஞானம் பெறாத ஒருவர் ஞானம்னா என்னன்னு சொல்ல முடியாது. அவர் ஞானத்தை பெற்றதுனால ஞானம்னா என்ன? ஈசன் இடத்தில் காட்டப்படுகிற அன்புக்கு பெயர் தான் ஞானம் அப்படின்னாரு. அங்க ஒரு சின்ன ஒரு குறிப்பு கொடுத்திருக்கிறாங்க, ஈசனிடத்தில் காட்டப்படும் அன்பு ஞானம் அல்ல, ஈசனிடத்தில் காட்டப்படும் அன்பே ஞானம். அங்க என்ன ஈசன், நீங்க ஞானம்னா அவன் மேலதான் காட்டணும். நீங்க மத்தவங்க மேல வச்சீங்கன்னா அதுக்கு பேரு ஞானம் ஆகாது. நான் எங்க அப்பா மேல அன்பா இருக்கிறேங்க, என் குழந்தை மேல அன்பா இருக்கிறேன், என் சம்சாரத்து மேல அன்பா இருக்கணும், அதெல்லாம் ஞானம் ஆகுமா என்ன? அதெல்லாம் ஊனம்னு பேரு. எது ஞானம் அவங்கட? ஈசன்பால் அன்பே அவர் மேலதான் வைக்கணும். அன்பை எங்க வைக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா ஈசன் எடுத்து வைத்தால் அதுதான் ஞானம் என்று அறிவுறுத்துகிறார் நம்முடைய ஞான சம்பந்த பெருந்தகை. இந்த வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம் என்கிற பதிகத்தினுடைய குறிப்பாக தெய்வ சேக்கிழார் பெருந்தகை முகந்து காட்டுகிறார். எனவே சரியை, கிரியை, யோகம் இந்த மூன்று படிநிலை கடந்தாலன்றி ஞானம் பெற முடியாது. ஞானம் பெற முடிய பெறாமல் இறைவனாகிய திருவடி பேற்றினை சென்று அடைய முடியாது என்பதை அவருடைய தேவாரம் நமக்கு அழகாக வலியுறுத்துகிறது. திரு வலஞ்சுழி என்கிற பதிகத்தில் ஒரு பாட்டில் குறிப்பு சொல்லுகிறார், ஞானங்களால் அதாவது விரதங்களால் வாடி ஞானம் என்னாவது. நான் சோமவார விரதம் இருக்கிறேன், அப்புறம் அந்த விரதம் இந்த விரதமெல்லாம் இருந்தால் ஞானம் வந்துருமாயா? வராதியான்றார். விரதங்களால் வாடி ஞானம் என்னாவது. அப்போ ஞானத்துக்கு என்ன? ஞான சம்பந்தர் தேவாரம் படிங்க, அதுதான் ஞானம் என்று வலஞ்சுழியில் அறிவுறுத்துகிறார் திருஞான சம்பந்த பெருந்தகை. எனவே சைவத்துறை என்பது சரியை, கிரியை, யோகம், ஞானம், இதுதான் வீட்டுக்கான நேர் வழி என்று அந்த தொடர் நமக்கு அறிவுறுத்துகிறது என்பதை சொல்லி இந்த வாய்ப்பை வழங்கிய குருமுகா சன்னிதானத்தினுடைய திருவடி தாமலைகளை மீண்டும் ஒரு முறை வணங்கி இருந்து கேட்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தையும் நன்றிகளையும் உரித்தாக்கி கொண்டு என்னுடைய உரையை இந்த அளவு நிறைவு செய்கிறேன். காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போர் திருச்சிற்றம்பரம். அருமையாக அந்த ஐயா அவர்கள்